போடாத அந்த ட்ரெஸ் போடு இப்படி இருக்காது அப்படி பண்ணு ஃபோன் ஏன் நோண்டிட்டு இருக்க, இது ஏன் பேசுற, அது ஏன் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து ஃபுல்லா எக்ஸாக்டா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணோட ஆசை அப்படின்னு இருக்கும், நிறைய டிராவல் பண்ணும், புதுசு புதுசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய இருக்கும். எப்படி இங்க இருந்து வீட்டுல இருந்து எப்படி தப்பிச்சு இண்டிபெண்டா ஆகுறது அப்படின்றதெல்லாம் வந்து அவ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நிறைய காலேஜ் கோயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நினைப்பாங்க. ஈவன் வந்து நான் காலேஜ் போயிட்டு இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்கிற ஒரே மைண்ட்ல இருக்கிறது இண்டிபெண்ட் ஆகணும் இன்னும் டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிளஸ் நம்ம வந்து ரொம்ப அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அப்படியே அடைச்சி வைக்கிறாங்க, நம்மளுக்கு பிடிச்சதா எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அவளுக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு ஆசை, கோவாக்கு தனியா வந்து போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஆசை. ஸோ அவள் வந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டே இருப்பா. ஒரு வாட்டி ஒரு பையன் கிட்ட மெசேஜ் பண்ணதை பார்த்து போனை பிடிங்கி வச்சுட்டு இது எல்லாமே உனக்கு கிடையாது, நீ தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவங்க அம்மா திருப்பி திருப்பி பாயிண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, இவ காலேஜ்ல ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இவன் கோவா தனியா போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். பட் கோவா போனதுக்கு அப்புறம் அங்க ரெண்டு கேர்ள்ஸ் மீட் பண்ணுவோம், அவங்கள வச்சுதான் வந்து ஃபுல் ஸ்டோரியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த மூவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோவாவை சுத்தி தான் இருக்கும். அதனால இந்த ஹாலிடே மூட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த மூவி பார்க்கும்போது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கோவா போகும்போது அவங்க அம்மா வந்து ஒரு ஒன் ஹவர்க்கு ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் போட்டு வீடியோ கால் பண்ணி நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, யார்கிட்ட பேசுகிற, இவன் ஏன் வந்து ரூமில் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் ஏன்டா தனியாக வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஒரு வாட்டி என்னன்னா பின்னாடி வந்து இன்னொரு பொண்ணுக்கு ட்ரிங்க் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து நீ இப்பயே கிளம்பிவா, இல்லை நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி உடனே வீட்டுக்கு வர வச்சிருவாங்க. இன்னும் அழுதுகிட்டே வந்து போயிடுவா. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து நிறையா வந்து ஆக்சுவலி ட்ரீம் வச்சிருப்பா, அவள் பர்த்டேக்கு பிளானும் நிறைய வச்சிருப்பா. கோவாக்கு வந்து இந்த மாதிரி இந்த கோவாவில் மீட் பண்ண ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் வச்சிருப்பா. பட் எதுவுமே வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாள். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்லாமல் எல்லா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி தேடாதீங்க, நான் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கோவா போயிடுவாள். கோவா போயிட்டு திருப்பி வந்து நல்லா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவளோட பக்கெட் லிஸ்ட்ல என்னென்ன வச்சிருந்தாலும், ஐ மீன் கோவாவை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆட்டம் போடுவா. ஆட்டம் போடு வந்து இவ்வளோ நாளும் என்ன நினைச்சிருப்பானா, ஓகே நம்ம மட்டும்தான் வந்து இப்போ எதுவுமே அனுபவிக்காம இருக்கோம், பட் நம்ம மீட் பண்ண ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. இப்போ வந்து இவன் இண்டிபெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்றத வச்சு என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, என்னென்ன அவங்கக்கிட்ட ஃபால்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக தெரியும். ஸோ இந்த மூவி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்கவுங்க லைஃப்பில் இருக்க மிஸ்டேக்ஸ், அந்த மூணு கேர்ள்ஸ்க்கும் அவங்கவுங்க லைஃப்பில் இருக்கிற மிஸ்டேக் வந்து சரி பண்ணுறதுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு மூணு பேரும் மாற்றி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து திருப்பி அவங்க அம்மா அப்பாக்கிட்டே போயிட்டு நான் எதனால எப்படி செஞ்சேன், நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் பேசி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கோவால ஷூட் பண்ணியிருக்கனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ் கோயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற மூவியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றது, சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து இப்படி தோணலாம், பேரண்ட்ஸ் வந்து ஏன் நம்மளை வந்து இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சில பேருக்கு புரியும், சில பேருக்கு வந்து எஸ் நம்மளை இப்படி தான் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் தோணும். மூவியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் வச்சு பார்க்க முடியாது, திடீர்னு கிளம்புறாங்க காசிங்கிறது வந்துச்சு அந்த மாதிரி லாஜிக்லாம் வச்சு பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் மூவி பட் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கோவா இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு. நான் பார்த்த செகண்ட் மூவி வந்து பார்பார் தேக்கோ. இது கொஞ்சம் பழைய மூவி தான். இதுல எப்படி இதுல என்னன்னா நம்ம ஹீரோ வந்து சித்தார்த்தும் கட்ரினா கைஃபும் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவங்க இருக்க போற வீட்டுக்கு வந்து உள்ள போயிருப்பாங்க. அந்த வீடு வந்து கட்ரினாவோட அப்பா வந்து அவங்க வெட்டிங் கிஃப்டா கொடுக்கறனால கொடுத்துருப்பாரு. பட் நம்ம ஹீரோ தலையில எங்க இருக்கும் அப்படின்னா
எப்படியாவது யூஎஸ் பண்ணுவோம், யூஎஸ்ல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அங்க வந்து ஒர்க் பண்ணுவோம், லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருப்பான். பட் இங்க வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ள நம்ம அமுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். உடனே அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நைட் வந்து கடினா வாக்கிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சு எனக்கு வந்து இது எதுவுமே பிடிக்கல, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு யாரும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டிங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. கேட்டினா அழுதே போயிடுவாங்க. ஸோ ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஷாம்பெயினை குடிச்சிட்டு அப்படியே படுத்துவாரு. தூங்கி முடிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு அவன் வந்து ஹனிமூனில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இது நம்ம நேத்தனை சண்டை போட்டோம், அதுக்குள்ளே ஹனிமூனில் வந்து நீக்கி இருக்கிறோமே, ஹனிமூன் லொக்கேஷனில் இருக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தா கட்டினா வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்ட நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக புலம்பிட்டு இருப்பான். எப்படி டக்குன்னு டைம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு எனக்கு தெரியலையே எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலேன்னு அவங்க அம்மா காந்தினா, ஏய் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறா, கல்யாணம் ஆச்சு இப்போ தான் நீங்கள் ஹனிமூன் வந்திருக்கீங்க, ஆனால் இல்லைம்மா எப்படிம்மா டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மாடா எனக்கும் நீ இப்போ பறந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள உனக்கு கல்யாணமே நடந்துச்சு பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. எல்லாருமே வந்து நார்மலாக நடந்துருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு முன்னாடி தான் வந்து ஒன் டேலேயே மாறின மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த அங்கே ஒரு சாங்கு அந்த மாதிரி அங்கே இருக்கிறதுக்கும் திருப்பி படுத்து தூங்கி முடிச்சு பார்த்தா அவன் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். ஜஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு செகண்டில் வந்து எல்லாம் ஃபியூச்சர் ஃபியூச்சருக்கு போயிட்டு போயிட்டு அந்த ஒரு டே ஃபியூச்சரில் ஒரு டே வந்து அவன் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து ரெண்டாவது குழந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் டிவோர்ஸில் வந்து இருக்கிற மாதிரி, ரொம்ப வயசாகி ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தா டிவோர்ஸ் ஆகிடும், அவங்க அம்மா சித்தார்த்தோட அம்மா இறந்துருவாங்க ஒரு வாட்டி முடிக்கும் போது. அண்ட் இன்னொரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டினா வந்து இன்னொரு ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சொன்னோடனே இவங்க வந்து ஷாக் ஆயிரும், எனக்கு வந்து லைஃப்பை வந்து நான் நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சு எதுவும் நான் பண்ணுற மாதிரியே இல்லை, டக்கு டக்குன்னு எல்லாமே லைக் கண்ணை மூடி முடிக்கும் போது நான் வந்து லைக் நிறையா இயர்ஸை கடந்து கடந்து வந்த மாதிரி இருக்குது. பட் எப்படி நடக்குதுன்னே எனக்கு புரியல, எனக்கு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தூங்குவான். தூங்கும்போது பார்த்தா கொஞ்சம் பேக் போயிடும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட 65 இயர்ஸில் இருந்து தூங்கி முடிக்கும் போது அவன் வந்து திருப்பி ஒரு 40 இயர்ஸ்க்கு வந்து போயிடுவான். ஒரு நாள் மட்டும் அவன் வந்து யோசிச்சு அந்த 40 இயர்ஸ்க்கு போன உடனே யோசிச்சு அன்னைக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் தப்பு பண்ணுறானா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்ரினா வந்து உனக்கு இந்த உலகத்தில் எது முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னோட ப்ராசஸ் ப்ராஜெக்ட் முக்கியம், எனக்கு இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லுவான். பட் இந்த வாட்டி அந்த விஷயத்தில் நம்ம எந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் என்னோட சந்தோஷம் நீ தான், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக சொல்லுவான். சொல்லிட்டு கண்ணை மூடி முடிச்சு பார்த்தா பேக் டு நார்மல் வந்துடுவான். ஸோ இது எல்லாமே கனவா இல்லை நிஜமா அப்படின்றது அளவுக்கு அவனுக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் போய் கட்டினாவை போய் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான். நம்மளுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு வாட்டி அவன் தூங்கி எந்திரிக்கும் போது லைக் ஃபியூ நிறைய வருஷம் வந்து அவன் வந்து தாண்டி தாண்டி போயிடுவான். அது எப்படி போனால் அது எல்லாமே கனவா அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்காது. பட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அடுத்து என்னாகும் அடுத்து என்னாகும் அப்படின்ற மாதிரி மூவி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவி உங்களுக்கு பிடிக்கும், நான் லீனியர் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் பார்த்த நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னா ட்ரூப் ஜீரோ. இது ஆக்சுவலி ஃபுல் மூவி கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு எபிசோட் ப்ரைம் வீடியோ. அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி எப்படி நடக்குது, சீரியஸாக ரிச் கிட்ஸ்க்கும் கொஞ்சம் புவர் கிட்ஸ்க்கும் என்ன நடக்குது, அவங்க எப்படிலாம் புலி பண்ணுற அந்த குழந்தைங்களை வந்து புலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது ஒரு சின்ன காம்படிஷன் நடக்கும், நாசாவில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பார். ஸ்கூலுக்கு வந்துட்டு இங்கே வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற கிட்ஸோட குரலை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்பேஸில் வந்து அதை ப்ளே பண்ணுவோம். அந்த ஸ்வீட்டான வாய்ஸை கேட்டு ஏதாவது ஒரு ஏலியன் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த காம்படிஷன் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். அவங்க டீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் கிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, புவர் கிட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களா ஒரு லீடரை ரெடி பண்ணி அவங்களெல்லாம் குவாலிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் நடக்கும். லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக அந்த ஷோ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், அப்போ தான் வந்து எல்லோரும் ஒரு ஒருத்தரும் அவங்களோட டேலண்ட்ஸை வந்து வெளிக்காட்டுவாங்க. அப்படி வெளிக்காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அப்படியே லைக் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம கிட்ஸ் வந்து க்ரியேட்டிவாக அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்களை விட, ஆனால் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காது. குழந்தைங்களே வந்து டிசைட் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும், ஆனால் அதில் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஸ்பேஸ் ரிலேட்டடாக பண்ணியிருப்பாங்க.
ஆக்சுவலி அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. நான் கூட கண்டிப்பா வந்து இந்த கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் ஃபைனலா வந்து இல்ல இல்ல இன்னொரு அவங்க ஸ்கூல்லயே வந்து அந்த இன்னொரு பெர்ஃபார்மர் இருந்தாங்களா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப 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 கஷ்டப்படும், பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தோத்த குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படியாவது வந்து நம்ம நான் வந்து என்னோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால அவங்க ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு நான் பேசுறது போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதுல எப்படியாவது வின் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டப்படும். ஓகே பரவாயில்ல, நான் இங்க இருந்தே நான் வந்து எவ்வளவு கத்த முடியுமோ நான் கத்துறேன், எங்க அம்மாக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே கொஞ்சம் போயிட்டு ஒரு காலியான இடத்துல போய் கொஞ்சம் ஹைட்டா நின்றுட்டு கத்துக்கதுன்னு கத்தும். அம்மா அவங்க அம்மாக்கு என்னென்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பும். அதை பார்த்துட்டு அவளோட டீமும் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து அப்படியே ஃபுல்லா பேசிட்டு கத்திட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த சயின்டிஸ்ட் பின்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாரு. மூவி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கஷ்டப்படுற பசங்க வந்து கொஞ்சம் அவங்க ஷைன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் பாடுபடுறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மூவி. குட்டி பசங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப இந்த மூவி வந்து பிடிக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து எப்படி யார் யார குரல் என்னென்ன லாங்குவேஜ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்றத காமிச்சிட்டு காமிப்பாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் பார்த்த மூணு மூவிஸ் இதான். இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுற மூவி வந்து பார் பார் தேக்கோ, செகண்ட் கேர்ள்ஸ், தேர்ட் வந்து ட்ரூத் ஜீரோ. ஸோ இந்த மூணு மூவி உங்களுக்கு நான் சொன்ன ஸ்டோரி வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.